என் அன்பார்ந்த பெற்றோர்களே, ரெடி டு வேர் கார்மெண்ட்ஸ்னு பார்த்துருப்பீங்க. ரெடிமேட் ஷாப்புக்கு போகிறோம், அந்த ஷர்ட்டை போட்டு வெளியில் வந்துடலாம். ரெடிமேடு கார்மெண்ட்ஸ், பேண்ட் எல்லாமே. அதே துணியை வாங்கி டெய்லர்கிட்ட கொடுத்து தைக்க கொடுக்கலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ரெடி டு வேர் கார்மெண்ட்ஸில் அப்போ போட்டுட்டு, அப்போ வாங்கிட்டு அப்போ போட்டு வந்துடலாம். இந்த வார்த்தை எழுதிக்கோங்க, ரெடி டு லேர்ன் சில்ட்ரன். ரெடி டு லேர்ன் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு ஒரு மனநிலையை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. என்ன மனநிலைன்னா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், அங்கே டீச்சர்கள் இருப்பாங்க, எனக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுறாங்க, எனக்காக தான் எங்கள் அம்மா அப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க, எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு, அம்மா எனக்கு சமையல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கிடைக்காது. நான் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு, மகனாக பிறந்ததுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என் பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம், நான் நல்லா படித்தாதான் நிறைய மார்க் வாங்க முடியும். நிறைய மார்க் வாங்கினாதான் அடுத்த படிப்பு, மேல் படிப்பு படிக்க முடியும். அடுத்த மேற்பரப்பு படிப்பு படித்தாதான் எனக்கு வேலையில் சேர முடியும். 15 ஆண்டுகளில் நான் ஒரு பெரிய டாக்டராக விரும்புகிறேன், இல்லை ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன். அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த இன்றைக்கி இன்றைக்கி பாடம் சொல்லிக் கொடுக்குறத நான் முழுமையாக கேட்டுக்கணும். இந்த குழந்தைகள் பேர் தான் ரெடி டு லேர்ன் சில்ட்ரன். இதுக்கு மாறுபட்ட குழந்தைகள் எப்படி இருப்பாங்கன்னா, என்னோ ஸ்கூலுக்கு போகிறேன், அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, ஜாலியாக இருக்கலாம், அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அவங்களோட விளையாடலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம், நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்கும். வீக்கெண்ட் வந்ததுனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க, ஜாலியாக இருக்கலாம். அந்த ஒரு மனநிலை, ரொம்ப சீரியஸாக அவங்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க வாழ்க்கையை, எக்ஸாமுக்கு அவ்வளோ சீரியஸாக படிக்க மாட்டாங்க, வகுப்பில் அவங்க அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க, டீச்சர்கள் அவங்கள எப்போ பாரு படி படி படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். ஏன்னா தி ஆர் நாட் ரெடி டு லேர்ன். இன்ஃபேக்ட் சில கவுன்சிலிங் நான் பார்த்துருக்கேன், ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை குழந்தைக்கு என்ன படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறாங்களோ அதில் சேர்க்காமல் இவங்க என்னவாக விரும்புகிறாங்களோ இவங்க செய்ய முடியாமல் போயிடுச்சோ அதில் அவங்கள அனுப்புவாங்க. நான் டாக்டர் ஆகணும் விரும்பினேன், ஏன்னா என்னால் முடியல, என் பையனாவது டாக்டர் ஆகணும், நான் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் விரும்பினேன், அப்போ எனக்கு வசதி இல்லை, என் பையன் கண்டிப்பாக இன்ஜினியர் ஆகணும். அவங்களுடைய விருப்பத்தை கேட்காம அப்படி ஃபோர்ஸ் பண்ணி விட்டுட்டு, தே ஆர் நாட் ரெடி, தே ஆர் மென்டலி நாட் ரெடி, தே ஹாவ் எ டிஃபரெண்ட் பிளான் ஆல் டுகெதர், தே ஆர் நாட் ரெடி. ஸோ இந்த ரெடி டு லேர்ன் சில்ட்ரன், நாட் எட் ரெடி டு லேர்ன் சில்ட்ரன், இதை ரெண்டு வகையை நம்ம பிரிக்கணும். இந்த குழந்தைகளை ரெடி டு லேர்ன் சில்ட்ரனாக யார் ஆக்குவாங்க யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு பள்ளிக்கூடம் அப்புறம் அந்த வகுப்பில் 40 நிமிஷத்தில் பாடம் சொல்லிக் கொடுக்கறதுக்கே ஆசிரியருக்கு நேரம் இருக்கு இல்லையா, இருக்காது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது அவங்க இந்த கடமை அவங்களால செய்ய முடியாது. எனவே பெற்றோர்கள் தான் குழந்தைகளுக்கு அந்த ஒரு மனநிலையை கொடுக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படித்த ஒரு பாடல், தலைவாரி பூசூடி உன்னை பாடசாலைக்கு போயின்று சொன்னால் உன்னை கடிகாரம் ஓடுமுன் ஓடு. அந்த ஒரு 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 ஆசையை, அந்த ஆசையை ஒரு வெறியாக ஆக்கி, எப்படா ஸ்கூல் திறப்பாங்க, எப்படா நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போக போகிறோம், நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதணும், நீ சாயந்தரம் படிக்கணும், இந்த மனநிலையை கொண்டு வர வேண்டியது கண்டிப்பாக பெற்றோர்கள். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எது சொல்லிக் கொடுத்தாலும் கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேஷனும் அந்த அட்டென்ஷனும் வந்துடும். சந்தேகம் தான் உடனே கேட்டுருவாங்க. அது இல்லாத பொழுது என்னதான் சொல்லிக் கொடுத்தாலும் வராது. அதுதான் ரொம்ப நாளைக்கு முன்னால் நம்ம பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, மூணு விதமான புத்தின்னு சொல்லுவாங்க. ஒன்று கற்பூர புத்தின்பாங்க. கற்பூரம் பார்த்தீங்களன்னா வெத்து குச்சி வச்சா டக்குன்னு பற்றிக்கும், அப்படியே இன்ஸ்டன்ட்டை பற்றிக்கும். ரெண்டாவது கறிவட்ட புத்தின்பாங்க. கறிவட்ட புத்தின்னா கறி இருக்குது, அந்த கறியை நெருப்பு பிடிச்சிக்குது, ஊது ஊது ஊதுன்னு ஊதுறோம், ஊதுற வரையில் கணிச்சிட்டே இருக்கும், ஊதுறது நித்தனமாக தான் நெருப்பு அணைஞ்சிரும். மூணாவது கத்தாழ புத்தின்பாங்க. கத்தாழ புத்தினா அந்த கத்தாழக்குமே நெருப்பு வைங்களேன் வையுங்களேன் நெருப்பு அணைஞ்சிரும். இந்த ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் இந்த கற்பூர புத்தியாக புத்தி கரெக்டாக இருக்கும், சொன்ன உடனே கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. இந்த நாட்
ரெடி டு லேர்ன் சில்ட்ரன் இருக்காங்களே, அவங்க ஒன்று சொல்லி தினமும் சொல்லிக் கொடுக்கணும், ஃபாலோ பண்ணிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணி 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 சொல்லணும், சொல்கிற வேலையும் செய்வாங்க, சொல்கிறதோடு நிதிடுவாங்க. மூணாவது கத்தாழ புத்தி இருக்கக்கூடிய மாணவர்கள் யாருன்னா, சொல்லிக் கொடுக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். இவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுல அந்த மரத்தில் போய் மோதிக்கலான்ற அளவுக்கு வந்துடுவாங்க. எனவே அந்த கற்பூர புத்தியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்களான்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு வலிமையே இல்லை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.